பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மூன்ஃபியோட மசாலாஸ் யூஸ் பண்ணி வேற லெவல்ல வந்துருக்கு. உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு. moonfi.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வந்து இப்ப கிடைச்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி ஆரம்பிச்சு முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து உள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 5 ல நம்ம அபிநய் மற்றும் பாவனி இவங்களோட லவ் கான்ட்ரவர்சி ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. சீசன் முடிவு வரைக்கும் இதை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாவனி கிட்டே கேட்டாங்க அபிநய் பத்தி. அதுக்கு நம்ம பாவனி என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா தான் நம்ம அபிநய் பத்தி பாவனி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு வழி இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில நம்ம பாலாஜி வந்து இந்த பிரச்சனையை பத்தி மறுபடியும் பேசியிருக்காரு. பிக் பாஸ் வந்து இப்ப வீட்டுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து பிரஸ் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. சீசன்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்களோ அதை வச்சு கேள்வி கேட்டு அவங்களை வந்து டார்கெட் பண்றாங்க. அந்த மாதிரி சில கேள்விகளையும் கேட்டு வராங்க. இதுல வந்து ரெண்டு டீமா இருக்காங்க, தாமரை மட்டும் பாலாஜி. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம்ல இருக்காங்க. அப்ப தாமரை வந்து யாருக்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படிங்க மாதிரி பாலாஜி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பாலாஜி வந்து அபிநய் கிட்ட இந்த மாதிரி கேள்விகளாம் கேளு அப்படிங்க மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தராரு. அபிநய் வந்து பாவனிக்கு லெட்டர் கொடுத்த விஷயத்தை பத்தி நீ கேட்காத. அபிநய் வந்து நிகழ்ச்சி உள்ள வரதுக்கு முன்னாடி பாவனியை வந்து சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணிருக்கிறான், அவங்களுக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே தாமரை கேட்கிறாங்க என்ன மெசேஜ் பண்ணான்னு. அது ஒண்ணும் இல்ல, ஒன்னு வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதே விஷயத்தான் உள்ள வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணிருக்கிறான். அதை தான் வந்து அந்த லெட்டர்ல கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அபிநய் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்க சொல்லி நம்ம தாமரை கிட்ட வந்து நம்ம பாலாஜி சொல்றாரு. ஸோ முடிஞ்சு போன அந்த விஷயத்தை மறுபடியும் இந்த டாஸ்க் மூலியமா ஆரம்பிக்கிறாங்க. தாமரை வந்து எப்படி நம்ம அபிநய் கிட்ட கேட்க போறாங்க, அபிநய் வந்து இதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்ல போறாங்க தான் பொறுத்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த கேள்வி நம்ம தாமரை கேட்டாங்கன்னா அபிநய் வந்து ரொம்ப ஷாக் ஆவாரு. லாஸ்டா வெளியான ப்ரோமோல நம்ம தாமரை வந்து சுருதி கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம அபிநய் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா தாமரை பார்த்திருக்காரு. உடனே வந்து தாமரை கேட்கிறாங்க எதுக்கு என்ன பாக்குறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம அபிநய் வந்து பயங்கர கோவப்படுறாரு. இப்ப நான் பார்த்தனால உங்களுக்கு என்ன ஆச்சு, அதுல ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி நம்ம அபிநயும் அடுத்ததான் மேடைக்கு போவாரு. அந்த டைம்ல நம்ம பாலாஜி மட்டும் நம்ம தாமரை இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா நம்ம பாவனி பத்தின நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம அபிநய் வந்து என்ன மாதிரி பதில் சொல்றாங்கிறத நம்ம பொறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போல சினிமா அப்டேட்ஸ்க்கு எங்களோட தமிழ் க்ரௌட் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.